வணக்கம் சகோஸ், மதன்ஸ் பார்வை. கனவுகள், ஏன் கனவுகள் வருது? லைஃப்ல எல்லாருக்குமே கனவு வரும். கனவு காணாத மனுஷனே கிடையாது. தூக்கத்துல கனவு நம்ம என்ன செய்யுது? எத்தனை வகையான கனவுகள்? ரெண்டு கனவுகள் இருக்கு, சந்தோஷத்தின் கனவுகள், பயத்தின் கனவுகள். இந்த சந்தோஷத்தின் கனவுகள் நம்ம அன்றாடம் பார்க்கவே முடியாது, ரொம்ப ரேரா இருக்கும். பயத்தின் கனவுகள் அதிகமாக இருக்கும். ரெண்டு தியரிஸ் இருக்கு இதை பத்தி, அதை பத்தி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லூசிட் ட்ரீம். லூசிட் ட்ரீம்னா தெளிவான கிளியரான கனவு. இந்த லூசிட் ட்ரீம் மேக்சிமம் குழந்தைகளுக்கு வரும், வயசானவங்களுக்கு வரும், லவ் பண்றவங்களுக்கு வரும். தென் வாழ்க்கையில் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கவங்களுக்கு வரும். இதுதான் லூசிட் ட்ரீம், தெளிவான கனவு. இந்த ட்ரீம் என்ன? ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஒரு வீடு இருக்கு, மாடி கீழே, மேலே இருக்கவன் ஒரு சிற்பி, அவன் சிலைகளை செதுக்கிட்டே இருக்கான். கீழே இருக்கவன் ஒரு சாதாரண மனுஷன், அவன் செதுக்கிற சவுண்டு மட்டும் தான் இவனுக்கு கேட்குது. மேலே இருக்க யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது, புரியாது. சவுண்டு மட்டும் கேட்டு 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 இந்த சவுண்டு அவனுக்கு பிடிச்சிட்டு அதுக்கேற்ற போல அவன் டான்ஸ் பண்ணுறான். சவுண்டை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவன் யார் என்ன சொல்லிட்டு பார்க்கலான்னு போகிறப்போ அவன் அங்கே இல்லை, இல்லாமல் போயிடுறான். வீடை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். பட் ஆனால் அந்த சவுண்ட் அவன் மைண்டுக்குள்ளேயே போயிட்டே இருக்கு. இதே போல தான் நாமளும், எங்கேருந்து என்ன விஷயம் நடக்குது, யார் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க எதுவுமே தெரியாது. பட் நம்ம டான்ஸ் ஆடிட்டே இருக்கோம். அதே போல் முடியாத விஷயங்களுக்கு கனவுல டான்ஸ் ஆடுறோம், கனவுல நடக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். கனவை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்றாட பார்க்குற விஷயங்கள், நம்ம டெய்லி பார்க்குற விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் ஒரே ஒரு கோர்வையாக சேர்த்து வைக்கிறது தான் கனவு. பிரெயினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட் இருக்குது, சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி பார்க்குற விஷயங்கள், டெய்லி நடக்கிற விஷயங்கள், செய்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணும், மீன்ஸ் ஒரு தரையில் விரித்து போட்ட புக்குங்களை போல் அங்கே அங்கே அங்கங்கே செதறி கிடக்கும். இந்த புக்குங்கள் எல்லாத்தையுமே நைட் நம்ம தூங்கினப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து கான்ஷியஸ் மைண்டுக்கு மாற்றும். மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து ட்ரீம். எடுத்து அடுக்கி வைக்கும், லைக் எ லைப்ரரி. அது எந்த பார்ட்டில், மீன்ஸ் கார்டெக்ஸ், பிரெயினில் கார்டெக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது, அந்த பார்ட்டில் சேமித்து வைக்கும். இதுதான் ட்ரீமாக வந்து நமக்கு வருது. ரெண்டாவது ட்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயத்தால ட்ரீம். அந்த ட்ரீம் நமக்கு என்ன சொல்லுது? நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் அதை பற்றி நினச்சி பயத்தில் இருக்கப்போ அதை பற்றி நம்ம நினைக்க நடக்காமல் போயிடுமோ, அது நம்ம சந்திக்காமல் போயிடுவோமோ அப்படின்னு பயத்தில் வரக்கூடியது தான் ட்ரீம். இந்த ட்ரீம் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து கான்ஷியஸ் மைண்டுக்கு மாற்றுறப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலியமாக மாற்றுது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலியமாக மாற்றும் போது சடன் நம்ம தூக்கிட்டே இருப்போம், எழுந்துடுவோம். எழுந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எழுந்து உட்காந்துட்டு இருப்போம், முழிச்சுட்டு இருப்போம், என்னன்னு தெரியாது. ஒரு கண்டிப்பாக 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம நார்மல் லெவலுக்கு ஆகும். பிகாஸ் பயம்ன்ற ஒரு விஷயம், அந்த விஷயம் நடக்குமோ நடக்காமல் போயிடுமோ, இது கனவுல பயத்தால் உண்டாகிறது தான் ரெண்டாவது வகையான ட்ரீம். இந்த ட்ரீம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான விஷயங்கள், நம்ம டிஎன்ஏ தெரியும், டிஎன்ஏவோட அந்த டிசைன், கனவுல வந்த டிசைனை வரையப்பட்டது தான் டிஎன்ஏ. நம்ம யூஸ் பண்ணுற டெய்லரிங் மிஷின், அது கனவுல வந்த டிசைன். ஏங்க, நம்ம ராமானுஜர் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு சால்வ் பண்ணது கனவுல வந்தது தான் ஆன்சர்னு சொல்லியிருக்காரு. கனவுல வந்தது தான் அவர் வந்து நமக்கு ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ட்ரீம் எல்லாருக்குமே வரும், வரணும். யார் நல்லா ட்ரீம் காண்றாங்க, எல்லாம் சந்தோஷமான ட்ரீம் காண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்துருவோம் ஆர்எம்இ, அந்த ஸ்டேஜில் ஸ்லீப் பண்ணுறவங்க, அவங்க கண் ஐபால் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும், அப்படி இருக்கவங்களுக்கு நல்லா சூப்பராக கனவு காண்றாங்கன்னு அர்த்தம். மேக்சிமம் கனவு காண்றவங்க நைட்டு தூக்கத்தை எழுந்துட்டிங்கன்னா, பயத்தில் எழுந்துட்டிங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சைன், ஒரு அறிகுறி. நெக்ஸ்ட் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், நெக்ஸ்ட் அது என்ன ஸ்டெப் எடுக்கணும், அந்த ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை நம்ம யோசிக்கணும். யோசித்தோம்னா
லைஃப் பாசிட்டிவாக இருக்கும். ட்ரீம் கனவுகள் நமது மூளையில் சேமிக்க வைத்துப்பட்ட நினைவுகள், நினைவுகளின் தாக்கமே கனவுகள். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில், கண்டிப்பாக பார்ப்போம். எல்லாரும் கனவு காணுங்க, நானும் நிறைய கனவு வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, நிறைய வியூஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நிறைய கனவு கண்டுட்ருக்கேன். நீங்களும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.